கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடினியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரின்னு டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். கலாத்தியர் 6:6-10 ஆகிய வசனங்கள், மேலும் திரு வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். 5 வசனம் இருக்கு. அதாவது கடைசி காலத்திலே நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதி மூலமாக 5 பாயிண்ட் இருக்கு. 5 வசனமே 5 விதமாக இருக்கு. ஹல்லேலூயா. மேலும் திரு வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இப்போ இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திரு வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், ஒரு காலத்துல நான் துன்மார்க்கத்துல வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிம்பாங்க, ஆனால் அவங்களை யாரு வழி நடத்தினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஏரியால சுவிசேஷ ஊழியம் பண்ணுவாங்க, பாஸ்டர் வழி நடத்திருப்பாங்க, மேய்ப்பன் வழி நடத்திருப்பாங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் வழி நடத்திருப்பாங்க, நம்மளை திருவசனத்துல ஒரு குடும்பம் வழி நடத்திருக்கும், ஆலயத்துல பரிசுத்தவான்கள் நம்மளை வழி நடத்திருப்பாங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சர்ச்சைக்கு தான் போயிட்டு இருந்தேன், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கு முன்பா உள்ள வாழ்க்கை வேற, ரட்சிக்கப்பட்ட பின்பா உள்ள வாழ்க்கை வேற. ஆலயத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன், ஆனாலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன். எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பார்க்கும்போது, பல உபத்திரத்தின் மத்தியிலே ஒவ்வொரு சர்ச்சைக்காக போக ஆரம்பிச்சேன். கடைசியில் பார்த்தா வேதத்தை கையிலெடுத்து வாசித்து பார்க்கும்போது மனம் திரும்ப ஆரம்பித்தேன். இது என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி. சில குடும்பத்தில் நான் கர்த்தர் அறியாமல் இருக்கேன், எனக்கு ஒரு குடும்பத்தில் வந்து ஜோமன் வந்தாங்க அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பக்கத்தில் சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஜனங்கள் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, பல செய்தி கேட்டு ரசிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வேத பகுதியிலே திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும், உங்களுக்கு யாரு போதிக்கிறாங்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இன்னைக்கு உங்களுக்கு யாரு டீச் பண்றா, உங்களுக்கு யாரு சத்தியத்தை போதிக்கிறா, அவங்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இது அவங்கவுங்க மேல விழுந்த கடமை. உங்களுக்கு யாரு போதிக்கிறாங்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஒவ்வொரு குடும்பத்திலுமே அவர்களுக்கு என்று ஒரு போதகர் இருப்பார்கள். சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு போய் உறுப்பினராக இருப்பாங்க, அங்கத்தினராக இருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். நமக்கு யாரு உபதேசம் பண்றாங்களோ, அதாவது சத்தியத்தை யாரு நமக்கு போதிக்கிறாங்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இது முதல் பாயிண்ட். 2வது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கடைசி காலத்துல நம்ம சில சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கோம், சில குடும்பத்துல நான் சர்ச்சைக்கு போறேன், ஆனால் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே மனமாற்றம் இல்லை, நான் இன்னும் பழைய வாழ்க்கையில தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தாமல் இருப்பார்கள்.
இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். அதாவது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ தினந்தோறும் இரவும் பகலுமா செய்தி கேட்குறீங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தால் நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அப்படி இல்லாமல் உலக பிரகாரமாக வாழ்றதுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்றால் அது சரியான போதனை அல்ல. இப்போ இரவும் பகலுமாக நீங்க தினந்தோறும் செய்தி கேட்குறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு புரோஜனமா இருந்தால் நீங்க தினந்தோறும் செய்தி கேட்கலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது உலகத்துக்குள்ள காரியத்தை சொல்லி கொடுத்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, உலகத்துக்குரிய நன்மைகளை தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய காரியங்களை போதித்தால் நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியும், அதே நேரத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்திலே மோசம் போகாதிருங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சர்ச்சைக்கு போறேங்கிறாங்க, நான் ஜெபம் பண்றேங்கிறாங்க, ஆனால் பின்னாடி ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே ஜெபிக்க வந்தார்கள், நான் 7 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், ஆனால் என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, குடும்பம் பிரிந்து போயிருக்கு. அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி கேட்கும்போது, என் மேல மிஸ்டேக் இல்லை, குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, 7 வருஷமா நான் சர்ச்சைக்கு போறேன், ஆனா என் குடும்பத்துல இன்னும் ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியல, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எதற்காக சொல்ல வேண்டியது அப்படின்னா, நாம் உபதேசத்தை கேட்கும் போது மனம் திரும்பி இருக்க வேண்டும், சத்தியத்தை நாம் கேட்கும் போது மனம் திரும்பி இருக்க வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் நமக்கு போதிக்கிறாங்களோ நம்ம முதல்ல மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பினா மட்டும்தான் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற முடியும். நிறைய குடும்பத்திலே சத்தியத்தை கேட்கிறாங்க, சில குடும்பம்தான் மனம் திரும்புறாங்க. எல்லாரும் செய்தி கேட்கிறாங்க, ஆனால் எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் குடும்பம்தான் மனம் திரும்புறாங்க. இந்த மாசத்துல சில குடும்பத்துல சாட்சி சொன்னாங்க, இப்போ நாங்க டிவி பாக்குறத குறைச்சிட்டோம், நாடகம் பாக்குறத விட்டுட்டோம், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நாங்க செய்யறதில்லை, செல்போனை கூட நாங்க இப்ப ரொம்ப தேவையில்லாம எதுவுமே யூஸ் பண்றது இல்லை, இப்ப நாங்க தேவனோட பார்வையில காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஒரு தாயார் சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் மனமாற்றம் இருக்கிறதா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புதுசா பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, இரவும் பகலுமாக தாயோட தாய்ப்பால் குடிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இரவும் பகலுமா வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கணும், அப்பந்தான் ஆவியில வளர முடியும். அதே நேரத்துல உங்களை யாரு வழி நடத்துகிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே நேரத்துல அவர்கள் உங்களுக்கு உலக பிரகாரமான காரியத்தை கற்று தந்தால், அதைத்தான் அழகா போட்டிருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உலகத்துக்குள்ள காரியத்தை கற்றுக் கொடுத்தால் உலகத்துக்குள்ள காரியத்தை தான் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு சத்திய வசனத்தை சத்தியமாக போதித்தால் நம்முடைய வாழ்க்கையில மனமாற்றம் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, முடிவுல நித்திய ஜீவன். அதுக்குத்தான் அழகா சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். இன்னைக்கு நிறைய செய்தியை கேட்கிறாங்க, ஆனால் வசனத்தை சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறாங்களா என்பது நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தாப்புல 3வது பாயிண்ட், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ இரவும் பகலுமாக யூடியூப் மூலியமாக தேவனர்லி அப்பா மினிஸ்ட்ரி என்று நிறைய குடும்பத்துல டைப் செய்து பாக்குறீங்க, இரவும் பகலுமா செய்தி கேக்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருந்தால் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். இல்ல உலகத்துக்குள்ள காரியத்தை நீங்க கற்றுக்கொண்டால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா சில குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்காக அதிகாலவேல ஜெபிக்கிறாங்க, இரவும் ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில மனமாற்றம், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, விடுதலையாக்கப்பட்டிருப்பாங்க,
அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. அது மாத்திரமல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. பல ரகசியங்களை ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தி கொண்டு இருப்பார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்துக்குள்ள காரியத்துக்காக தேவனை நோக்கி வராங்க, அப்படி கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நாம் சகல காரியத்திலே பிரயாசப்படும் போது இந்த உலகத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு சேர்த்து தருவார். ஹல்லேலூயா. அதாவது எப்படி போடுறது அப்படின்னா, மாம்சத்துக்கெண்டு விதைக்கிறவன் உலகத்துக்குள்ள காரியத்துக்காக ஓடும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும்னு நினைச்சிட்டான்னா உலகத்துக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் திரும்பி பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. தன் மாம்சத்துக்கெண்டு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். இன்னைக்கு உலகத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்களா, அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அழிவு. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் அவருடைய வசனம் நமக்கு ஆவியில இருக்கு. அந்த வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது நாம் ஆவியில வளர முடியும். முடிவு நமக்கு நித்திய ஜீவன். நாலாவது பாயிண்ட், நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இன்னைக்கு கடைசி காலத்துல நம்மை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார், எதுக்காக உருவாக்குனார், வசனத்தினால நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நிறைய குடும்பத்துல தெரியாது. நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இன்னைக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் 5 லட்சம் நகையெல்லாம் தூக்கி கொடுத்துருக்காங்க, அப்புறம் திரும்பி தரமாட்டுக்கான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. என்ன சொன்னாங்க, என் கணவர் ஒரு குடும்பத்துல இவ்வளவு ரூபா வாங்கி கொடுத்தாங்க, இப்ப அவங்க திருப்பி தரல, அதனால என் கணவருக்கு ஒரு பிரச்சனை. அன்பினால மட்டும்தான் கடன் படணுமா? இன்னைக்கு உலகத்துல உள்ள ஏதோ ஒரு காரியத்துக்காக கடன் பட்டு அதன் மூலமா உபத்திரத்துல சிக்கி கொள்றாங்க. நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, நன்மை செய்யறதில், அதாவது உன்னை போல பிறனை நேசிச்சுனாரு. இன்னைக்கு உள்ளத்துல கசப்பு வச்சிருக்காங்க, பகை வச்சிருக்காங்க, வைராக்கி வச்சிருக்காங்க, உள்ளத்துல ஃபுல்லா கெட்ட குணம் தான் வச்சிருக்காங்க. ஆனா பேசும்போது கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, ஆரோக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ளத்துக்குள்ள விஷம் இருக்கு, ஆனா நாவுனால மட்டும் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேத வசனம் எப்படி போட்டிருக்கு, நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாமல். நன்மை செய்யணும், உண்மையான அன்பு கூறுங்க. இன்னைக்கு மாயமான அன்பு தான் கூறுறாங்க, அங்கதான் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு குடும்பத்துல நம்ம அன்பு கூறிக்கொண்டே இருக்கும், ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஒரு ஆத்துமா மனம் திரும்பும். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 2016 கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் முழு நேர ஊழியத்துக்கு. 2022 அநேக குடும்பத்துக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். எத்தனையோ குடும்பத்துல இரவும் பகலுமா செய்தி கேட்கறீங்க, செய்தி கேட்டு நீங்க மனம் மாறி இருக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். ஏன்னா அழகா சொல்றாரு, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நமக்குள்ளே மனமாற்றம், மனம் திரும்பி தேவனுக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, ஆசீர்வாதமான பாத்திரமாக, மற்றவங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, நன்மை செய்யற பிள்ளைகளாக, நற்கிரியை செய்யற பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோமா, அப்படி கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்போ இந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, எல்லாருக்கும் சமயம் இருக்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த நேரத்திலே. அடுத்தாப்புல யாவருக்கும், எல்லாருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கர்த்தரா இயேசு ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு க
கர்த்தருக்காக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்திலே சில குடும்பத்திலே தரித்திரம் இருக்கும், சில குடும்பத்திலே பஞ்சம் இருக்கும், சில குடும்பத்திலே பிள்ளைகள் திருமணம் இருக்கும், சில குடும்பத்திலே அந்த குடும்பத்தில் பல தேவைகள் இருக்கும், சில குடும்பத்திலே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிக்கும், காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிக்கும், சில குடும்பத்தில் வறுமையில் இருப்பாங்க, சில குடும்பத்திலே அவங்க வீட்டில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், சில குடும்பத்தில் பல உபத்திரத்தில் இருப்பாங்க, சில குடும்பத்திலே விதவையாக இருப்பாங்க, சில குடும்பத்திலே கடைசி காலத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு அழகாக போட்டிருக்கு, விசுவாச குடும்பத்தார்களுக்கும் கர்த்தரா இயேசு ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த குடும்பத்துக்கு விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசுவாச குடும்பத்தார்களுக்கு அப்படின்னு சொல்லி அழகாக போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு யாரு போதிக்கிறாங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் உங்களை வழி நடத்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் தேவன் தந்திருக்காரோ அதுல ஒரு பங்கு உங்களை யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க போயிடும். செல்ல குடும்பத்திலே ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் வாசலை திறப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தங்களை நல்ல தகப்பனி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம். புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோதிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ உங்களுடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளே உங்களுடைய கிருபையால் நிரப்பி, சகல விதமான நன்மையால் நிரப்பி, சகல காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து அப்பா இந்த நாளையும் ஆசிரியர் வேண்டும். விசேஷமாக பரிசுத்தனா நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. விசேஷமாக ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. ஜப அபிஷேகத்தை தாங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க. விசேஷமாக சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணியால் அபிஷேகம் மட்டும் காண்டாமருத்துவத்தை பலனை தாங்க. அவனுடைய உள்ளத்துக்குள்ளே குழந்தையுடைய அக்னி பட்டு விடட்டும். குமாரனுடைய ஆவினால் நிரப்புங்க. கல்லான இறைத்தை எடுத்து போட்டு சதையான இறைத்தை தாங்க. இரவும் போலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க அவங்களுடைய இருதய மனக்கண்கள் திறவட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியக்க வேண்டும். இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்திலே அப்பா விசேஷமாக ஜெபிக்கிறாங்களோ கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசுரங்களையும் உங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறவட்டும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகல தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை சம்பூர்ணமா திருப்தியாக நிரப்பி உங்களுடைய களஞ்சியங்கள் உங்களுடைய பாத்திரம் விசேஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சகல குடும்பமும் வளர வேண்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தர வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் காப்பிடுகிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமாக 1000 மடங்கு ஆசீர்வாத ராஜா உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி அந்த குடும்பத்துல சகல காலத்திலும் கர்த்தர் கூட இருந்து அவனுடைய சிரசின் மேலே அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்து நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று வேதசம்படி உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரம் தொட்டு ஆசிரியங்க. சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க, அப்போ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன் கற்பிக்கும் ராஜா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகல காலத்திலையும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை அப்பா உடைய கரம் தொட்டு அப்பா உடைய பிள்ளைகளே விசேஷம் ஆசுறீங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசுறீங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா கற்பதனையா ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்தை ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசுறீங்க, டெலிவரிக்கு புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நீங்க கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகி தர வேண்டும். சில குடும்பத்திலே டெலிவரி ஆகி அப்பா இன்னுமாக அப்பா பாப்பாவுக்கு இன்னுமாக சில காரியத்திலே சுகம் இல்லாமல் இருக்காங்க, அந்த குடும்பத்தை பரிபூரமா சுகமடை செய்து நல்லபடியாக வீட்டுக்கு வர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துக்குள்ளே திருமண தேவைக்காக ஜெபிக்கிறோம், எல்லா விதமான வாசல் திறவட்டும். சில குடும்பத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டுமென்று ஜெபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் நிறைய குடும்பத்தில் உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஆலயத்து புறப்பட்டு போக முடியல, வேலை செய்கிறாங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிற உபத்திரம் வேறு. சில குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆலயத்துக்கு போக விட மாட்டாங்க. சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு காலை வேலையில் புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும்.
இந்த நாளிலும் ஒரு குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலும் ஜெபிக்கிறாங்க, என்னையால் ஆலயத்து பொறுப்பட்டு போக முடியல ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா குடும்பத்தில் தேவையிலெல்லாம் செய்யப்பட்டும் சில குடும்பத்தில் காலை வேளையில் ஆலயத்து பொறுப்படுறாங்க ராஜா. அப்போ ஆலயத்தில் சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்தில் புறப்பட்டு போகும்போது அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனோட வார்த்தை வெளிப்பட வேண்டும். அப்போ விசேஷமாக மேய்ப்பன் போதகர் யாரெல்லாம் ஆலயத்தில் போதிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளை சகல காத்திலும் அப்பா விசேஷமாக அபிஷேகம் ராஜா. இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய மகிமினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி விசேஷமாக அக்னினால் நிரப்பி உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும் ராஜா. சில குடும்பத்தை திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ள பல உபத்திரம், அந்த எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி கர்த்தர் கொடுத்து பரிசுத்தம் ஓய்வு நாளிலே சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. ஹாஸ்பிட்டலில் சில குடும்பத்தில் வீட்டில் படுத்த படுக்கையில் பல உபத்திரம் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு பரிசுத்தம் ஓய்வு நாளிலே பரிபூர்ணமாக சுகம் அடைய செய்ய வேண்டும். உம்முடைய தலைமுறையால் தொட்டுங்க ராஜா. இப்பொழுது அப்பா உங்களுடைய பிள்ளைகள் தொட்டு சுகம் ஆவுட் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்தவங்களோ பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. இந்த நாளிலும் பரிசுத்தமில் ஓய்வு நாளிலும் யாரெல்லாம் விசேஷமாக தங்களை தாழ்த்தவங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி கத்தர் கொடுத்து ஆசிரிங்க ராஜா. ஆலயத்து சரியான நேரத்தில் போக எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தவங்களோ அந்த எல்லா குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நம்ம வாழ வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் கொடுத்து ஆசுறீங்க. இந்த நாளும் சகல காலத்திலும் கர்த்தர் கொடுங்க. உங்கள் நாம மாத்திரம் மேம்பட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே இங்கே எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரியும் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீதியான வெளில நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலையும் கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனானவரும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே தனி ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல நீங்கள் தேவனுடைய பாதங்களை காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல காலையில் பைபிள் எடுத்து வாசிங்க. செல்போனை ரொம்ப பார்க்காதீங்க. விசேஷமாக தொடர்ந்து எங்களோட சேனலை பாருங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தினம்தோறும் இரவும் பலமாக ஜெபித்துள்ளோம். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.